वेलकम स्टूडेंट्स वेलकम टू ऑनलाइन क्लास सो एल्लारुम वंदु ओरु एनर्जेटिक मूडल ओरु जालियान मूडल नम्म इंद लेसन इंद चैप्टर नम्म कंप्यूटर साइंस ओड क्लास वंदु पाथुट्टु इरुक्कोम सो इदे मूडोड इदे जालियान मूडोड ना सोल्रद एल्लाम गवनिच्चिट्टु वांग ईजीया अंडरस्टैंड आगुम पुरियल अप्पडिना कमेंट्ल केलुंग कंडिप्पा ना उंगलुक्कु वंदु कंडिप्पा बदिल सोल्रेन ओकेंगला लेट अस स्टार्ट द क्लास नम्म चैप्टर 10 पाथुट्टु इरुक्कोम क्लासेस अंड ऑब्जेक्ट्स सो इन प्रीवियस क्लासेस पाथीना क्लासस्ना एना ऑब्जेक्टना एना हाउ टू क्रिएट ए क्लास हाउ टू डिक्लेयर ए क्लास क्लास मेंबर्सना एना क्लास वेरिएबल्सना एना सो ऑब्जेक्टना एना ऑब्जेक्ट एप्पडी क्रिएट पण्रदु मेथड्सना एना इदेल्लाम वंदु फुल्ला वन बाय वन पाथ पण्रोम सो ना सोल्रद मट्टुम इल्ल नींगा एना पण्णनुम बुक एडुंग रिविजन पण्णुंग कंडिप्पा उंगलुक्कु मनसुल निक्कुम रिविजन पण्णुम्बोदु पुरियल अप्पडिना केलुंग कमेंट पण्णि केलुंग कंडिप्पा ना वंदु सोल्रेन ओके इन्निक्कु ना पार्क्क पोरदु क्लास मेथड क्लास उडैय मेथड्स पत्ति पार्क्क पोरोम ओकेंगला Python, Python class function or method, Python class function or method is very similar to ordinary function. It is small difference. It's very similar to function. Okay, wow. Small difference. Enna pathi na class method must have first argument as a self. Class method ruk pathi ngliya. Class method. Okay, wow. So class method vandu is very similar to function. Class அதாவது கிளாஸோடைய ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் ஆ கிளாஸோடைய மெத்தடாக இருக்கட்டும் போத் ஆர் சிமிலர் டு என்னது ஃபங்க்ஷன் பட் ஸ்மால் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிபிஎஸ்ல ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஃபங்க்ஷன் நேம் அந்த இது கொடுத்துட்டு நம்ம பண்ணுவோம் யார் வேரியபிள் கொடுத்துட்டு பண்ணுவோம் பட் இன் பைத்தானில் அந்த ஃபங்க்ஷன் அதாவது அந்த மெத்தட்ஸ் வரும்போது ப்ராக்கெட்டில் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆர்குமெண்ட் நம்ம கொடுப்போம் ஏன் சார் செல்ஃப்னு தரோம் செல்ஃப்னா என்ன இது ஏன் புதுசாக வந்திருக்கு யார் இவர் எதுக்காக உள்ளே வந்திருக்காரு ஓகே செல்ஃபுங்கிறது என்னங்கிறத ப்ரீஃபாக இப்போ பார்ப்போம் நோ நீட் டு பாஸ் அ வேல்யூ ஃபார் திஸ் ஆர்குமெண்ட் செல்ஃபுங்கிற யார் அப்படின்னா அவர் ஒரு வேரியபிள் ஓகே அதாவது ஒரு மெத்தட் சொல்ல அதாவது ஒரு மெத்தட் செல்ஃபுங்கிற ஒரு மெத்தட் செல்ஃபுன்றது அதாவது இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் சிங்கிளாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் எம்டியாக கொடுத்தாலும் சரி சிங்கிளாக கொடுத்தாலும் சரி என்ன ஆகுனா செல்ஃப் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக டிக்ளேர் ஆகிடும் ஓகே அப்போது ஆட்டோமேட்டிக்காக டிக்ளேர் ஆகிடும் அப்போ ஏன் சார் ஒரு ரெண்டு மூணு வேரியபிள் நான் தரேன் மோர் தென் ஒன் வேரியபிள் நான் தரேன் அப்போ என்ன சார் ஆகும் அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோர் தென் ஒன் வேரியபிள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டூ வேரியபிள்ஸ் நீங்கள் தரீங்க ஓகேவா மெத்தடில் டூ வேரியபிள்ஸ் தரீங்க அந்த கிளாஸ் மெத்தட் டெஃபினேஷன் ஃபங்க்ஷனில் டூ வேரியபிள்ஸ் தரீங்க அந்த டூ வேரியபிள்ஸில் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு யார் வந்து நிற்பா செல்ஃப் வந்து ஃபஸ்ட் நிற்பார் சரி எங்கே போனாலும் சரி எத்தனை போனாலும் சரி செல்ஃபுங்கிறது ஃபஸ்ட்டு நிற்பார் செல்ஃபுக்கு அப்புறமா தான் நம்ம கொடுக்குற வேரியபிள்ஸ் டிக்ளேர் ஆகும் ஓகே செல்ஃபு வந்து ஃபஸ்ட்டு நின்றுவார் அது அப்புறமா தான் என்ன ஆகும் நம்ம கொடுக்குற வேரியபிள் டிக்ளேர் ஆகும் ஓகேங்களா அப்போது செல்ஃபுங்கிறவர் என்ன பண்ணுவார் அவரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ நீட் டு பாஸ் வேல்யூ ஃபார் திஸ் ஆர்குமெண்ட் இந்த ஆர்குமெண்ட்டுக்கு எந்த வேல்யூ பாஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது ஓகே பைத்தான் ப்ரொவைட் அ வேல்யூ ஆட்டோமேட்டிக்கலி ஈவன் மெத்தட் டேக்ஸ் நோ ஆர்குமெண்ட் ஈவன் மெத்தட் டேக்ஸ் நோ ஆர்குமெண்ட்ஸ் இட் ஷுட் பி டிஃபைன்ட் வித் த ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் கால்டு செல்ஃப் இட் ஷுட் பி டிஃபைன்ட் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் கால்டு செல்ஃப் இன் மெத்தட் இஸ் டிஃபைன்ட் அக்செப்ட் ஒன் ஆர்குமெண்ட் இட் வில் டேக் டூ ஆர்குமெண்ட்ஸ் செல்ஃப் அண்ட் டிஃபைன்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஓகேங்களா நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக யார் எடுத்துப்பா செல்ஃப் தான் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டாக வரும் நீங்கள் எத்தனை கொடுத்தாலும் சரி என்ன ஃபங்க்ஷனில் நீ எத்தனை கொடுத்தாலும் சரி செல்ஃபுங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டாக வந்து நிற்பார் எங்கே போனாலும் சரி ஃபாலோ வித் நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் செகண்ட் ஆர்குமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணாலும் டிஃபைன்ட் ஆர்குமெண்ட் செகண்டாக தான் வந்து உங்களுக்கு உட்காருவாங்க ஓகேங்களா வென் யூ டிக்ளேர் அ கிளாஸ் வேரியபிள் வென் யூ டிக்ளேர் அ கிளாஸ் வேரியபிள் வித்தின் த கிளாஸ் மெத்தட் மஸ்ட் பி prefixed by the class name and dot operator prefixed with the class name and dot operator note statement defined inside the class must properly na pannom interned statement must be declared in the class inside the class must be properly interned okay va inga paருங்க ஒரு program onnu kuduthirukanga nalla paருங்க program onnu kuduthirukanga class student class ingirathu keyword ஸ்டூடெண்ட்டுங்கிறது கிளாஸோடைய நேம் ஃபாலோ வித் கோலன் ஞாபகம் வச்சுங்க கோலன் ஓகேவா தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்
ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாம். ட்ரிங்க்ஸ்னால் அது மாதிரி இல்லை, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஒரு ஹாட் ட்ரிங்க்ஸ் இல்லைனா தண்ணி குடிச்சிட்டு, இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க, இல்லை இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ் அப்படியே நீங்கள் சுவிட்சி பாருங்கள், மைண்டுக்கு ரிலாக்ஸ் ஆகும். ஓகே, நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ப்ரோக்ராம் பாருங்கள். கிளாஸ் ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட்டுங்கிறது கிளாஸ் நேம், ஃபாலோ வித் கோலன். ஓகேவா, இங்கே பாருங்கள் கிளாஸ் வேரியபிள் கொடுத்துருக்காங்க, மார்க் 1, மார்க் 2, மார்க் 3. இது என்னது? கிளாஸ் வேரியபிள்ஸ், ஞாபகம் வச்சுங்க. மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, இது என்னது? இது இது கிளாஸ் வேரியபிள்ஸ். ஈக்குவல் டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூ? 45, 91, 71. இது என்னது? வேல்யூஸ். இந்த வேல்யூஸ் எங்கே போய் அசைன் ஆகும்? கிளாஸ் வேரியபிளுக்கு போய் அசைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மார்க் 1க்கு, மார்க் 1க்கு 45, மார்க் 2க்கு 91, மார்க் 3க்கு 71. காற்றுல நான் சொன்னேன் இல்லையா, காற்றுல கணக்கு போடுங்க. மார்க் 1க்கு இந்த 45, மார்க் 2க்கு 91, மார்க் 3க்கு 71. காற்றுல கணக்கு போடுங்க. ஓகே, காற்றுல கணக்கு போட்டால் தான் டக்குன்னு மைண்டு நிற்கும். அதனால் காற்றுல பறக்க விட்டுற போகிறீங்க பேப்பர்லாம். ஓகே, டெஃப் ப்ராசஸ், டெஃப்ங்கிறது ஃபங்க்ஷன், ஃபாலோ வித் ஃபங்க்ஷன் நேம், டெஃப் ப்ராசஸ் ஆஃப். பார்த்தீங்களா, செல்ஃபோன் கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அது எம்டியாக இருக்குது. செல்ஃபு எம்டியாக கொடுத்தாலும் செல்ஃபு வந்து உக்காஞ்சிரும். ஓகே, எம்டியாக இருந்தாலும் செல்ஃபில் வந்து உக்காஞ்சிரும். ஓகே, சம் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 1. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 1, ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 2, ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 3. ஏன்னா இது இது மெத்தடு. ஓகே, சம் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 1, ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 2, அதெல்லாம் வருது இல்லையா, அது கிளாஸ் மெத்தட். ஓகேவா, அது கீழே வாங்க. ஆவரேஜ் ஆஃப் சம் ஸ்லாஷ் 3, கீழே பிரிண்ட் டோட்டல் ஆஃப் சம், அப்புறம் பிரிண்ட் ஆவரேஜ். ஓகேவா, தென் ரிட்டர்ன். இப்போது அந்த ரிட்டர்ன் வரைக்கும் என்ன ஆச்சு? கிளாஸோடைய ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு, கிளாஸோடைய வேல்யூ முடிஞ்சு போச்சு, கிளாஸ் வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது கீழே தான் என்ன பண்ண போகிறோம்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். எஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட். ஓகே, எஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன் ப்ராசஸ். அது கீழே பாருங்கள், எஸ் டாட் ப்ராசஸ். இப்போ எஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் வந்து எஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேவா, எதுக்கு? ஸ்டூடெண்ட்டுங்கிற அந்த ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு எஸ்ஸு. அப்போது ப்ராசஸ் வந்து நான் பண்ணணும் இல்லையா, எஸ் டாட் ப்ராசஸ். அப்போ என்ன ஆகும்? நேராக அந்த ப்ராசஸில் போவோம். ப்ராசஸில் போயிட்டு என்ன பண்ணோம்? ஒன்று ஒன்றா ப்ராசஸ் ஆகி ப்ராசஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும், நமக்கு டிஸ்பிளேல வந்துடும். இதுதான் இந்த ப்ரோக்ராமுடைய கான்செப்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பாருங்கள். இதை வந்து ஆர்டர் ஈவன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சார் எத்தனை மாதம் இதே கேட்பாங்க, போர் வச்சு போகுது சார். ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஃபைவ் தான், அதாவது இந்த கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், கிளாஸ் ஆட் ஆர் ஈவன், கிளாஸ் ஆட் ஆர் ஈவனுங்கிறது அந்த கிளாஸ் நேம். அது ஆட் ஆர் ஈவன் அது என்ன ஃபங்க்ஷன் போகிறீங்க, அது ஆட் ஆர் ஈவனுங்கிற கிளாஸ் நேம். கீழே ஈவன் ஈக்குவல் டு ஜீரோ, ஈவன் ஈக்குவல் டு ஜீரோங்கிறதுனா கிளாஸ் வேரியபிள். ஈவன் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஈவனுங்கிறது என்ன? அது கிளாஸ் வேரியபிள். ஓகேவா, இப்போது ஃபங்க்ஷன் வந்துட்டாங்க. டெஃப் செக் ஆஃப், செல்ஃப் கமாண்ட் நம்பர். இங்கே பாருங்கள் டூ வேரியபிள் வந்திருக்கு, வேரியபிள் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு லாஸ்ட் பார்த்த ப்ரோக்ராமில் வேரியபிள் கொடுக்கல, செல்ஃப் மட்டுமே தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிள் கொடுத்துருக்காங்களா? வேரியபிள் கொடுத்தாலும் அந்த வேரியபிள் எங்கே போய் உட்காருது? செல்ஃபுக்கு அப்புறமா தான் போய் உட்காருது. முத முதல் யார் உட்காந்துருவா? செல்ஃபில் போய் உட்காந்துருவான். இஃப் நம் மாடுலஸ் ஆஃப் டூ டபுள் இக்குவல் ஜீரோ, அதாவது கொடுக்குற நம்பர் டூவில் வந்து மாடுலஸ் பண்ணோம்னா ஈக்குவல் ஜீரோ வந்துருச்சுன்னா தட் இஸ் ஈவன், இல்லைன்னா இட் இஸ் ஆட். அப்போ என் ஈக்குவல் டு ஆட் ஆஃப் என் வந்து என்னது? இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எல்ஸ் பிரிண்ட் ஆட் நம்பர் இல்லையா, அதோட அந்த கிளாஸோட முடிஞ்சு போச்சுங்க. இதில் கிளாஸ் முடிஞ்சு போச்சு, கீழே வருது என் ஈக்குவல் டு ஆட் ஆஃப் ஈவன். அந்த என்னங்கிறது என்ன? அது ஆப்ஜெக்ட். ஓகேவா, என்னங்கிறது ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு அந்த அந்த கிளாஸ் நேம் ஃபங்க்ஷன் பண்ணி வருது. ஓகேவா, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளேர் பண்ணுறாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு என்ன டிக்ளேர் பண்ணுறாங்க? எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் என்டர் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், இன்ட் ஆஃப் என்டர் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸுக்கு வந்து வேல்யூ கெட் பண்ணுறோம். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா என் டாட் செக் ஆஃப் எக்ஸ். இந்த என் டாட் செக்குங்கிறது என்னது? ப்ராசஸ் என் ஆஃப் செக்குங்கிறது ஃபங்க்ஷனுடைய அந்த ஆப்ஜெக்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுது. நேராக எங்கே போவோம்? அந்த செக்குங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு போவோம். அங்கே போயிட்டு எக்ஸை வந்து எங்கே பாஸ் பண்ணோம்? யாருக்கு பாஸ் பண்ணோம்? எக்ஸை நமக்கு பாஸ் பண்ணணும். ஓகேவா, எக்ஸை எங்கே பாஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நம்மில் வந்து எக்ஸை வந்து டிக்ளேர் பண்ணி விட்டுரும். ஓகேவா, அப்போ என்ன ஆச்சு? ஆட்டோமேட்டிக்காக இப்போ வேல்யூ வந்து நம்ம வாங்குகிறோம், ஃபைவ்னு வாங்கியிருக்கோம். எக்ஸோட வேல்யூ ஃபைவ்னு வாங்கியிருக்கோம். ஃபைவ் போய் செக் பண்ணோம், ஃபைவ் மாடலஸ் டூவா போனால் என்ன வரும்? குவஸ்டின் வந்து ஒன்று வரும்.
So 1 1 it is not even. அது ஆட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும், ஆறு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 4 வாங்குகிறோம், 4 செக் பண்ணோம், ஓகே 0 வந்துச்சு, அது சே ஈவன் நம்பர். ஓகேவா, இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமுடைய கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டெஸ்ட்ரக்டர், இதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஓகே, ஹாவ் எ நைஸ் டே.